Hello guys, Nanungal Raja Baron. Follow my Instagram ID Raja Baron 1. Subscribe my channel, support my channel, click the bell button. Okay, done. இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட்லாம் இல்லை, ஒரு சின்ன கதை. ஓகேவா? என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து தடங்கல்கள், சிக்கல்கள், கஷ்டங்கள், தாங்கவே முடியாத சோகங்கள் எல்லாம் எல்லாருக்கும் வரும், இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஓகேவா? எல்லாருக்கும் அந்த கஷ்டம் வரும், எல்லாருக்கும் சோகம் வரும், எல்லாருக்கும் தாண்ட முடியாத கஷ்டம் வரும். அது எதுவாக கூட இருக்கலாம், ஃபினான்சியலாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், இல்லை யாருடைய இழப்பாக கூட இருக்கலாம். ஓகேவா? எந்த கஷ்டம்னாலும் அதை தாண்டதுக்கு ஒரு வழி இருக்குது, சிம்பிள் வழி தான். ஓகேவா? நம்ம எல்லாருக்கும் அந்த வழி வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்க ஒருத்தன் சொல்லுவான், ஆனால் நம்ம அதை கேட்க மாட்டோம். அதான் வெளியிலேருந்து நானும் ஒருத்தன் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க. இந்த கதை நான் படித்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். என் லைஃப்பில் நானும் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதனால் இது உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே, என்ன அப்படின்னா, முக்கோண வடிவ முக்கோண என்ன சொல்கிறது தாக்குதல்னு சொல்லுவாங்க, முக்கோண தாக்குதல், மூணு பக்கமும் இருந்து தாக்குதல் நடக்குது. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். இந்த பக்கமும் பிரச்சனையாக இருக்கும், இந்த பக்கமும் பிரச்சனையாக இருக்கும், இந்த பக்கமும் பிரச்சனையாக இருக்கும். எங்கே போய் தப்பணும்னு நினச்சாலும் அடிபடுவோம். ஓகேவா? இப்படிப்பட்ட நிலைமை இருந்துச்சு அப்படின்னா, அதுக்காக தான் இந்த கதை. ஒரு அழகான காடு, அருமையான புல்வெளி, அந்த புல்வெளியில் ஒரு மான் அதோடைய குட்டியோட மேஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த டைம் அந்த பக்கம் காட்டு தீ பத்திருச்சு, அப்படியே இதை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு. பக்கத்தில் பறவை 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 வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் ஒரு வேடன் அம்ப குறிபாத்து வச்சுக்கிட்டு இருக்குதான், இந்த மானும் மான் குட்டிக்கு மேலே. இந்த பக்கம் ஒரு சிங்கம் இவங்களை வேட்டையாடுறதுக்கு காத்துக்கிட்டு ரெடியாக இருக்குது. இதை அந்த குட்டி கவனிக்கலை, ஆனால் அந்த மான் கவனிச்சிச்சு. கவனித்த மான் பதட்டப்பட்டு தீயை பார்த்தோ, வேடனை பார்த்தோ, இல்லை சிங்கத்தை பார்த்தோ எங்கேயாவது ஒரு பக்கம் ஓடுனா கூட நிற்கிற குட்டி என்ன ஆயிரும், பதறிடும், ஏதாவது ஒரு ஆபத்தில் கண்டிப்பாக சிக்கிடும். இதே மாதிரி தான் நாமளும் இப்படிதான், ஏதாவது முக்கோண வடிவு நம்மளை இதை வந்து இந்த கதையில வந்து நம்மளை உருவகப்படுத்திக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும்போது ஏதாவது ஒரு பக்கம் நம்ம வந்து போகணும்னு நினைச்சாலும் நாம எங்கேயாவது ஒன்றில் போய் சிக்கிக்குவோம். ஓகேவா? அப்போ இந்த மான் என்ன செஞ்சிருக்கும் அப்படிங்கிறதான் இந்த கதை. இந்த மான் என்ன செஞ்சிச்சான், எதுவுமே செய்யலையாம். அமைதியா தன்னுடைய கடமை என்ன, இப்போ உள்ள பிரசன்ஸ் என்ன, புல்லு மேய்கிறது, அதை மட்டும் பொறுமையா பார்ப்போம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சு, அதனுடைய ப்ரெசன்ஸ், அதனுடைய ப்ரெசன்ட், இப்போ ப்ரெசன்ட்ல என்ன இருக்குது, ஃபியூச்சர், அடுத்து அது வந்துருமோ, ஃபியூச்சர் யோசிக்கல, இதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கல, இப்போ ப்ரெசன்ஸ் என்ன, புல் மேயிரும், அதை மட்டும் அமைதியாக மேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு என்ன சொல்கிறது, சயின்ஸோ சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை இறை அருளாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு ஆச்சரியம் அங்கே நடக்குது. என்ன நடக்குது, மின்னல் அடிக்குது, மழை மேகம் இருட்டி ஒரு மின்னல் அடிக்குது. அடித்த மின்னலில் அந்த மின்னல் வந்து யார் மேலே விழுது, அந்த வேடம் ஒளிஞ்சு நிற்கிற மரத்து மேலே விழுது. அந்த மரத்து மேலே மின்னல் விழுந்த உடனே என்ன ஆகுது, அந்த வேடனுக்கும் தாக்குதல் ஏற்படுது. அவன் குறிபார்த்து வச்சிருந்த அம்பு மிஸ் ஆகி போய் நேராக போய் சிங்கத்துக்கு மேலே குத்திடுது. இருட்டி வந்த வானம் வந்து மழை பொழியுது, தீ அணைஞ்சிருது. அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த மான் எந்த கவலையும் இல்லாமல் மேய்ஞ்சிக்கிட்டு அது பாட்டுக்கு அது வேலையை கடந்து போகுது. அப்போது இந்த ஒரு கதை வந்து ஒரு எனக்கு இந்த கதையை கேட்கும் போதும் படிக்கும் போதும் என்ன உருவாச்சு அப்படின்னா, ஒரு அந்த கதையை கேட்டு முடிக்கும் போதே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சி. நீங்கள் இந்த கதையை உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக, அதான் சொல்கிறோம்ல, அந்த கதையில் வந்து உங்களை ஒரு கருவாக வச்சிடணும், அந்த உங்களை தான் அந்த பொருளாக வச்சு ஆப்ஜெக்டாக வச்சிடணும், அந்த மானா உருவகப்படுத்திக்கணும். அப்படி உருவகப்படுத்திக்கிட்டு அந்த கதையை கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஃபுல் கிளாரிஃபிகேஷன், ஆ ரைட், அப்போ நான் செய்ய வேண்டியது என்ன, எனக்கு இந்த கஷ்டம் வருது, இந்த பிரச்சனை வருது, நான் பண்ண வேண்டியது என்ன, இப்ப என்னுடைய பிரசன்ஸ்ல என்னுடைய கடமை என்ன, இன்னைக்கு நான் வேலைக்கு போகணும், இங்க போய் இந்த வேலையை பார்க்கணும், இந்த வேலையை பார்க்கணும், இதை செய்யணும், அவ்வளவுதான் இப்போதைக்கு என்னுடைய பிரசன்ஸ், நான் அதை பண்றேன், வர்றத பாத்துக்கலாம்டா. அந்த விக்ரம் படத்துல தானே, ரைட், விக்ரம் படம் தானே அந்த படம், விக்ரம் படத்துல அந்த டைலாக் ஒண்ணுல, இந்த நேரத்துல வீரங்கள்லாம் சொல்ற டைலாக் என்ன தெரியுமா, தா பார்த்துக்கலாம், அது மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா எந்த
பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரிதான், அதை கடந்து நல்லா வருவீங்க. என்னுடைய அனுபவத்துல இந்த கதை எனக்கு நிறைய விஷயத்துல யூஸ் ஆயிருக்கு, உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல பிடிச்சதை எடுத்துக்கோங்க. நான் உங்கள் ராஜா பாரோன். பை பை.